குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? ஓகே, அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணிகிட்டே இருங்க, பத்திரமா வீட்டுக்குள்ளேயே இருங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி சயின்ஸில் நம்ம லெசன் 2 க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் 2 வந்து வாட்டர். ஸோ வாட்டரோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், ரைட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ ஸ்டேட்ஸ்னால் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும், மூணு ஸ்டேட்ஸ் இருக்குது: சாலிட், லிக்விட், கேஸ். சரியா? ஸோ சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். நேம் த ப்ராசஸஸ் இன்வால்வ் இன் வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிள்னால் என்ன படித்தோம்? முதல்ல மழையாக விழும், திரும்ப அந்த தண்ணி வந்து சூடாகி திரும்ப மேலே போகும், திரும்ப அது கூலாகி திரும்ப மழையாக மாறும். இதுதான் வந்து ப்ராசஸ், அப்படி தானே, வாட்டர் சைக்கிள் ப்ராசஸ். ஸோ முதல்ல தண்ணி வந்து மேலே இருந்து விழுறது, அதாவது கூலாகி நம்ம ஏர் வாட்டர் வேப்பர் வந்து கூலாகி வாட்டராக விழுறது கண்டன்சேஷன், ஓகேவா? அண்ட் எவாப்பரேஷன் வந்து வாட்டர் வந்து ரொம்ப சூடாகி மேலே வாட்டர் வேப்பராக கன்வெர்ட் ஆகிறது எவாப்பரேஷன். ப்ரிசிபிட்டேஷன்னால் கம்மியான குளிரான இதில் வந்து வாட்டரெல்லாம் சேர்ந்து சேர்ந்து ட்ராப்லெட்ஸாக மாறுறது தான் ப்ரிசிபிட்டேஷன் சொல்லுவாங்க. நிறைய ட்ராப்லெட்ஸ் அதே மாதிரி சேர்ந்தால் தான் கண்டன்சேஷன் நடந்து நம்மளுக்கு ரெயின் விழும், ஓகேவா? ஸோ கண்டன்சேஷன், எவாப்பரேஷன், ப்ரிசிபிட்டேஷன். Which state government made rainwater harvesting as mandatory in the year 2001? ஸோ எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெயின் வாட்டரை வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொன்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் தான். ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மேட் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஆஸ் மேண்டேட்ரி இன் த இயர் 2001. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் நீடட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட்? ஸோ ஒரு மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்கு நம்மளுக்கு என்னதெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கிரேவல்ஸ் அண்ட் கோர்ஸ் சாண்ட் ஆர் நீடட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட். ஸோ கிரேவல்ஸ்னால் கொஞ்சம் பெரிய கல், கோர்ஸ் சாண்ட்னால் மணலே வந்து பொடி மணல் இல்லாமல் கொஞ்சம் பெரிய மணலாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் இருந்தால் நம்ம ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சரி, ஆன்சர் த ஃபாலோயிங். வாட் இஸ் ஃப்ரீசிங்? ஸோ ஃப்ரீசிங்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசர் இருக்கும், அதில் எப்படி பனிக்கட்டியாக மாறியிருக்கோம்ல. ஸோ ஃப்ரீசிங்னா ஐஸ் வந்து ஒரு சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். ஐஸ் இஸ் அ சாலிட் ஃபார்ம் ஆஃப் வாட்டர். அட் டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி வாட்டர் பிகம்ஸ் ஐஸ். திஸ் ப்ராசஸ் இஸ் கால் ஃப்ரீசிங். ஸோ வாட்டர் வந்து ஐஸாக மாறுறது எந்த டெம்பரேச்சருக்கு கீழே? பிலோ 0 டிகிரி செல்சியஸ் கூல் பண்ணும்போது வாட்டர் ஐஸாக மாறுறதுக்கு பேர் தான் ஃப்ரீசிங். ஸோ வாட்டர் ஐஸாக மாறுது, அண்ட் எந்த ப்ராசஸ் மூலமாக? கூலிங் மூலமாக. எவ்வளோ டெம்பரேச்சர் பிலோ 0 டிகிரி வச்சால் மட்டும்தான் அது வந்து ஃப்ரீசிங்கில் போய் ஐஸாக மாறும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் பார்த்துருப்பீங்க, ஃப்ரீசரில் வச்சால் மட்டும்தான் வாட்டர் வந்து ஐஸாக மாறும், வெளியில் வச்சுருந்தா வாட்டர் ஐஸாக மாறுமா? மாறாது, அது வாட்டராகவே தான் இருக்கும், ஆனால் கூல் வாட்டராக இருக்கும். ஸோ 0 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே டெம்பரேச்சரை கொண்டு போகணும், அது வந்து ஃப்ரீசரில் தான் நடக்குது. ஸோ அப்போ தான் வந்து வாட்டர் வந்து ஐஸாக மாறுது. நெக்ஸ்ட் வந்து, வாட் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர்? ஸோ நம்ம கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிஜனுக்கு வந்து ஓ, ஹைட்ரஜனுக்கு வந்து ஹெச், ஓகேவா? ஸோ வாட்டர் வந்து ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம்ஸும் ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு வாட்டர் கிடைக்கும். ஸோ H2, அதாவது ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன், அதை ஒன்னு சொல்ல வேணாம், வெறும் ஓ மட்டும் போட்டாலே போதும். ஸோ H2O இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஆஃப் வாட்டர். ஸோ ஹைட்ரஜன் 2, ஆக்சிஜன் 1, இது ரெண்டும் இதில் வந்து சேர்ந்தால் நம்மளுக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகும். விச் ரீஜியன் ஹேஸ் அபவுட் 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர்? ஸோ வேர்ல்டில் ஃப்ரெஷ் வாட்டர் அதிகமாக இருக்கிற பகுதி, 70%க்கு மேலே இருக்கிற பகுதி வந்து த அண்டார்டிக் ரீஜியன் ஹேஸ் அபவுட் 70% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஃப்ரெஷ் வாட்டர். அண்டார்டிக்கில் தான் வந்து அது இருக்குது, அது எல்லாமே ஐஸ் ஃபார்மில் இருக்குது, எல்லாம் பனியாக தான் இருக்குது, ஓகேவா? ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் எங்கே இருக்குது? அண்டார்டிக் ரீஜனில் தான் நிறைய இருக்குது. வை டூ ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர்? ஸோ நம்மளுக்கு எதுக்கு வாட்டர் தேவை லிவிங் திங்ஸ்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஆல் லிவிங் திங்ஸ் நீட் வாட்டர் டு லிவ் அண்ட் டு டூ மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் நம்மளால் உயிர் வாழ முடியாது. ஸோ லிவ் பண்ணுறதுக்கும் அண்ட் மெனி அதர் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோம்? ட்ரிங்கிங், வாஷிங் கிளாத்ஸ், வாஷிங் யூட்டன்சில்ஸ், அப்புறம் குக்கிங், க்ளீனிங், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வாட்டர் தேவைப்படுது, பாதிங், ஓகேவா? வாட் இஸ் வாட்டர் சைக்கிள்? ரைட் எனி 3 இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிள்னால் என்ன?
அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து த கண்டினியூஸ் சைக்கிள் த்ரூ விச் வாட்டர் இஸ் சர்க்குலேட்டட் பை டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் லைக் எவாபரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிட்டேஷன் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். ஸோ வாட்டர் சைக்கிள்னால் என்ன, அது வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் நடந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் அது வந்து வாட்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸ் சைக்கிள் த்ரூ விச் வாட்டர் இஸ் சர்க்குலேட்டர், சர்க்குலேட்டர்னால் திரும்ப திரும்ப வாட்டர் தான் வந்து நம்மளுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். வாட்டர் வந்து வாட்டர் வேப்பர் ஆகி எவாப்ரேஷன் மூலமாக மேலே போகும், அது ப்ரிசிபிட்டேஷன் ஆகி ட்ராப்லெட்ஸாக மாறும், திரும்ப ட்ராப்லெட்ஸ்லேருந்து கண்டென்சேஷன் ஆகி ரெயினாக கீழே விழும். ஸோ இந்த மூணு ப்ராசஸஸில் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் வாட்டர், இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் வாட்டர் சைக்கிள். ஸோ த கண்டினியூஸ் சைக்கிள் த்ரூ விச் வாட்டர் இஸ் சர்க்குலேட்டட் பை டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் லைக் எவாப்பரேஷன், கண்டென்சேஷன் அண்ட் ப்ரிசிபிட்டேஷன் இஸ் கால்டு வாட்டர் சைக்கிள். சரி, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வாட்டர் சைக்கிள், எதுக்கு வாட்டர் சைக்கிள் நடக்கணும் அப்படின்னா, டு இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி ஆஃப் கிரவுண்ட் வாட்டர், நம்மளுக்கு நிலத்தடி நீர் வேணும் அப்படி தானே, ஸோ அதை வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக இந்த வாட்டர் சைக்கிள் தேவை. டு கண்ட்ரோல் த எர்த்ஸ் டெம்பரேச்சர், எர்த் வந்து ஹீட் ஆகிட்டே இருக்கும், ஸோ அதோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாட்டர் தான் வந்து இந்த வாட்டர் சைக்கிள் தான் ஹெல்ப் பண்ணுது. டு ரீசைக்கிள் த எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட்லி, ஸோ நிறைய தண்ணியை நம்ம வாட்டர் சைக்கிள் மூலமாக நம்மளுக்கு ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருக்குது, அப்படி இல்லைனா நம்மளுக்கு தண்ணியே இல்லாமல் போயிடும். ஸோ டு ரீசைக்கிள் த எர்த் சப்ளை ஆஃப் வாட்டர் கான்ஸ்டன்ட்லி, ஸோ இதுக்கெல்லாம் வாட்டர் சைக்கிள் தேவை. வாட் இஸ் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெரியும், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னா மழை பெய்யும்போது அந்த தண்ணியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்னு சொல்கிறோம். லிஸ்ட் ஆஃப் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அதனால என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். நம்மளுக்கு எல்லா நாளும் வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு மழை பெய்யாது, ஸோ மழை பெய்கிறப்போ நம்ம அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மூலமாக அதை ஸ்டோர் பண்ணி கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம், அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரெயின் வாட்டர் கேன் பி கலெக்டட் இன் நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ், நம்ம ஆர்டிஃபிஷியல் டேங்க் மாதிரி கட்டி அதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் அப்படின்னா ஏற்கனவே குளம் அந்த மாதிரி ஏரி இதெல்லாம் இருக்கும், அதில் கலெக்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கலெக்டிங் அண்ட் ஸ்டோரிங் ரெயின் வாட்டர் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ரெயின் வாட்டர் கேன் பி கலெக்டட் இன் நேச்சுரல் ரிசர்வாயர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் டேங்க்ஸ். சரி, இப்போது பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், அந்த அட்வான்டேஜஸ் கேட்டிருக்காங்கல்ல. ஸோ எதனால் நம்மளுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் யூஸ்ஃபுல் அப்படின்னா, இட் இன்க்ரீசஸ் த கிரவுண்ட் வாட்டர் வெல், ஸோ நம்மளுக்கு கிரவுண்ட் வாட்டரை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா தண்ணியை நம்ம கலெக்ட் பண்ணி கீழே அடியில் ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும்போது கிரவுண்ட் வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர், மழை பெய்யாதப்போ நம்மளுக்கு அக்ரிகல்ச்சருக்கு நிறைய தண்ணி தேவைப்படும், ஸோ அதுக்கு அந்த டைமில் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இட் இன்க்ரீசஸ் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர் ஃபார் லிவிங் திங்ஸ், ஸோ நம்மளுக்கு வாட்டர் வந்து எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் அவைலபிலிட்டி, அவைலபிள்லாம் கிடைக்கிறது, ஸோ எப்போவுமே நம்மளுக்கு தண்ணி வந்து தண்ணி பஞ்சமே இல்லாமல் பார்த்துக்கும். ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். அடுத்து, ட்ரா த டயக்ராம் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஆஃப் வாட்டர், ஸோ எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல வாட்டர் வந்து சாலிட், லிக்விட், கேஸ் மூணு ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ சாலிட் வந்து பாருங்கள் ஐஸ், ஸோ இது வந்து சாலிட் ஸ்டேட். அடுத்து லிக்விட் ஸ்டேட்டில் தான் நம்மளுக்கு வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டரில் இருக்குது. அண்ட் கேஸ்னால் வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சோன்னா வர ஆவி தான் வாட்டர் வேப்பர், அதுதான் கேஸ் ஸ்டேட். ஸோ இந்த மூணும் வந்து நீங்கள் வரையணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த லெசன் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும், இதோட க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் இந்த டயக்ராம்லாம் வரைஞ்சி பாருங்கள். தேங்க்யூ.